மதுராந்தகம் அருகே திமுக ஒன்றிய குழு பெருந்தலைவரை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சித்தாமூர் ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வரும் திமுக ஏழுமலை அவர்கள் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய பெருந்தலைவராகவும் இருந்து வருகிறார். இவர் அதே பகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் மக்கள் பிரச்சினை மற்றும் கட்சி ரீதியான கிராமத்து சார்பாக முன்னின்று அவரிடம் முறையிடும் பொழுது அவர்களுக்கு தகுந்த பதில் கூறாமல் அலட்சிய போக்காக காங்கிரஸ் கட்சியினரை பார்த்து ஊருக்கு இரண்டு பேர்தான் நீங்கள் கட்சியினர் என தொடர்ந்து அவமரியாதை செய்வதாக கூறி இன்று சித்தாமூர் கூட்டு சாலையில் இருந்து 50-க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கையில் கட்சி கொடிகள் ஏந்தி திமுகவை சேர்ந்த ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி சித்தாமூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் நுழைவாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். அரசு அலுவலகத்தில் மட்டும்தான் கையெழுத்திட வேண்டும், அப்படி இல்லை என்றால் தனியார் விடுதியில் எதற்கு கையெழுத்திடுகிறார்? அரசு பொறுப்புகளை அரசு அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும், தனியார் அலுவலகத்தில் கையெழுத்திடுகிறார். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் அருமையான நண்பர்கள். இதுபோல் சில விசிங்கிகளால் தான் இதுபோல் எங்களுக்கு வருத்தங்களை ஏற்படுத்துகிறார்கள், பேசுகிறார்கள். நண்பர்களே, திமுகவை சேர்ந்தவர்கள் கூட அந்த ஒன்றிய செயலாளர்களோடு பயணிப்பது கிடையாது. திமுகவை சேர்ந்தவர்கள் கூட ஒன்றிய செயலாளர்களோடு பயணிப்பது கிடையாது. அவர் கூட பயணிப்பவர் அனைவருமே காங்கிரஸ்காரர்கள் தான் பயணிப்பார்கள். நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள். காங்கிரஸ் ஒரு வேலை வருகிறான்னா பத்து நாளுக்கு முன்னே அவரான பணம் கொடுக்கணும். பத்து நாளுக்கு முன்னே அவரான பணம் கொடுக்கிறாதான் அந்த வேலை உனக்கு கன்ஃபார்ம் ஆகும். சொன்னால் தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் ஸ்டாலின் மீது அளப்பரிய அன்பு வைத்திருக்கிறார். அதனால் வேண்டி தொடர்ந்து இவருடைய காங்கிரஸ் கட்சி திமுகவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. தலைவர்கள் மீது குற்றம் கிடையாது, தொண்டர்கள் மீது குற்றம் கிடையாது. இதுபோல் கேவலமான ஒன்றிய செயலாளர் தகாத வார்த்தைகளால் எங்களை பேசி வருத்தப்படுத்துகிறார். உங்கள் ஊர் உங்களுக்கு கட்சி இருக்கிறதா? எந்த கட்சி? எத்தனை பேர் ஊருக்கு? இரண்டு பேர் இருக்கிறீர்களா? மூன்று பேர் இருக்கிறீர்களா? உங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? அப்படியெல்லாம் பேசி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிற நண்பர்களே, இதுபோல் ஒன்றிய செயலாளர் இருந்தால் வரும் காலத்தில் இங்கு திமுகவுக்கு இந்த தொகுதியில் சீட்டு கொடுத்தால் சத்தியமாக ஜெயிக்கவே முடியாது. இது ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்தால் கேவலமான ஒன்றிய செயலாளர், கேவலமான ஒன்றிய செயலாளர். முன்னூறு வாக்கியை வைத்த அந்த ஆட்சி அரசு அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரன் அளித்த வாக்குறது. ஊருக்கு இரண்டு பேர் நாங்கள் முன்னூறு ஊரில் இருந்து வைத்தால் ஆட்சி அரசு ஜெயிக்கிறார். இப்போதைய சட்டமன்ற இடைத்தரவனும் பழையூர் பாபாவர்களும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி வாக்குகளை பெற்றே வெற்றி பெற்றிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த ஒரு கேவலமான பேச்சுக்களை நீங்கள் பேசுகிறீர்கள்? எங்களை பார்த்தால் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? தேசிய கட்சி சுதந்திரமாக நீ வேட்டி கட்டிக்கொண்டு கரைக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால், பாதுக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால், நாங்கள் வாங்கித்தந்த சுதந்திரம் என் காங்கிரஸ்காரன் வாங்கித்தந்த சுதந்திரம் அது. யார் வாங்கித்தந்த சுதந்திரம்? காங்கிரஸ்காரனுக்கு இல்லாத தைரியம் யாருக்கு இருக்கிறது? போராடுவதற்கென்றே பிறந்தவர்கள் நாங்கள். ஒருமுறை காங்கிரஸ்காரன் என்று சொன்னால் மறுமுறை கம்யூனிஸ்டுக்காரன். அப்படியும் நீ அடங்கவில்லை என்றால் அந்த திரு திருமண சொல்லவே அடங்க மறு அத்தி ஊறி திமிரி ஏறி திருப்பி அடிக்கவும் தயங்க மாட்டோம். காங்கிரஸ்காரன் எதுக்கும் தயங்காதவன். இதை மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. பதிவு கூட்டு மாவட்ட செயலாளர்கள் முன்வந்து இந்த ஒன்றிய செயலாளர்களை உடனடியாக நீக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த எங்கள் கட்சிக்காரர்களுக்கு நன்றி தெரிவித்து, தனியார் விடுதி வேலையா? தனியார் விடுதி வேலையா? அலுவலகத்தில் அரை மணி நேரம், அலுவலகத்தில் அரை மணி நேரம், அலுவலகத்தில் அரை மணி நேரம், தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை. ஒன்றிய செயலாளர்களுக்கு தகுதி இல்லை, ஒன்றிய செயலாளர் தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை, ஒன்றிய செயலாளர்களுக்கு தகுதி இல்லை. காங்கிரஸ் காரனை பற்றி பேசலாமா? காங்கிரஸ் காரனை பற்றி பேசலாமா? தகுதி உண்டா? தகுதி உண்டா? தகுதி உண்டா? தகுதி உண்டா? அறம் கட்டவனே தகுதி உண்டா? மானம் கட்டவனே தகுதி உண்டா? கேடு கட்டவனே தகுதி உண்டா? கேடு கட்டவனே தகுதி உண்டா? காங்கிரஸ் காரன் நாங்கள்
துண்டித்தாய், மின்சாரத்தை துண்டித்தாய், மின்சாரத்தை துண்டித்தாய், பேனரும் போடவில்லை, பேனரும் போடவில்லை, பேனரும் போடவில்லை, பேனரும் போடவில்லை. எதிர்க்கும் தயங்க மாட்டோம், எதிர்க்கும் தயங்க மாட்டோம். காங்கிரஸ்காரன் நாங்கள் எதற்கும் தயங்கவில்லை. இளம் தலைவர் ராகுல் காந்தி நாளைய பிரதமர் ராகுல் காந்தி, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், வருங்கால இளைஞர்களின் தளபதி அண்ணன் உதயநிதி, பதவி விலகி பதவி விலகு, திமுக ஒன்றிய செயலாளரே பதவி விலகு, திமுக ஒன்றிய செயலாளரே பதவி விலகு. அலுவலகத்தில் இல்லை, அலுவலகத்தில் இல்லை.